வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோ பதிவில் நாம் பார்க்க போகிறது நாட்டுக்கோழிகளுடைய எடையை விரைவாக வந்து அதிகரிக்கக்கூடிய தீவனத்தை பற்றி தான் நாம் வந்து இந்த வீடியோ பதிவில் வந்து நாம் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம ஏஎஸ் ஃபார்ம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையானது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக நீங்கள் தீவனமாக என்ன கொடுக்குறீங்களோ அதை வந்து எடுத்துக்கோங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா அரிசி வந்து எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கம்பு மற்றும் மக்காசோளம் நொய், அதுக்கப்புறமா கேழ்வரகு வந்து நான் எடுத்துகிட்ருக்கேன். இதெல்லாம் வந்து நான் நார்மலாக டெய்லியும் போடக்கூடிய தீவனம் தான். அதுக்கப்புறமா வந்து எக்ஸ்ட்ராவாக இந்த கோதுமை தவிடு எடுத்துகிட்ருக்கேன். நீங்கள் வந்து அரிசி தவிடு கிடைச்சாலும் எடுத்துக்கோங்க, நான் கோதுமை தவிடு எடுத்துகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து புண்ணாக்கு, இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே இருக்குது, கடலை புண்ணாக்கும் இருக்குது, தேங்காய் புண்ணாக்கும் இருக்குது, நான் ரெண்டுமே வந்து எடுத்துகிட்ருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நைட்டே ஊற வச்சு வந்து எடுத்துக்கணும். இப்போ நைட் டைமில் ஊற வச்சிட்டிங்கன்னா காலையில் உங்களுக்கு இந்த மாதிரி வந்து மாவு மாதிரி வந்து கிடைச்சிரும். இது வந்து தான் இதை தான் கோழிக்கு வந்து நல்லா சாப்பிடும். ஸோ அதனால் வந்து நீங்கள் நைட்லேயே ஊற வச்சுருங்க, காலையில் இந்த மாதிரி வந்துடும். அதை வந்து நீங்கள் தீவனமாக ரெடி பண்ணுறதுக்கு வந்து எடுத்துக்கலாம். உங்களுக்கும் வந்து ஈஸியாக வந்து இருக்கும் கோழிகளுக்கு கொடுக்கறதுக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஈஸியான வழி, எல்லாருமே வந்து பயன்படுத்தலாம். இதனால பார்த்திங்கன்னா கோழிகளுடைய எடை வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக வந்து அதிகரிக்கும், கோழிகளும் நல்லா ஆக்டிவாக இருக்கும். இப்போ நீங்கள் இந்த எடுத்து வச்சுருக்க இந்த தீவனத்தெல்லாம் ஒன்றா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் அரிசியும் கேழ்வரகு, அதுக்கப்புறம் கம்பு மக்காசோளம், அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த கோதுமை தவிடு, நல்லா நைஸாக அரைச்சிருக்கிற கோதுமை தவிடு வந்து நான் வந்து எடுத்துக்கினேன். சரிங்களா, இது மூணு நாலு பொருட்களையும் நீங்கள் எடுத்துன்னு இதோட பார்த்தீங்கன்னா இந்த ஊற வச்சிருக்கிற புண்ணாக்கு வந்து எடுத்துக்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு புண்ணாக்குமே இருக்குது, இதில் கடலை புண்ணாக்கும் இருக்குது, தேங்காய் புண்ணாக்கும் இருக்குது. கடலை புண்ணாக்கு பார்த்திங்கன்னா ஹை ப்ரோட்டீன்ஸ் இருக்குது அதில், அதனால் ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா கோழிகளுடைய எடையை வந்து அதிகரிக்க வந்து உதவுது. அதே போல் தேங்காய் புண்ணாக்கில் பார்த்திங்கன்னா உடம்பில் இருக்கிற புண்ணை வந்து ஆற்றக்கூடிய சக்தி வந்து அது இருக்குது. இதனால் பார்த்திங்கன்னா கோழியினுடைய வயிற்றுலையும் குடலையும் ஏதாச்சும் புண்ணு ஏதாச்சும் இருந்தாலையும் அது வந்து சீக்கிரமாக வந்து ஆறிடும், கோழியும் நல்லபடியாக இருக்கும், எந்த ஒரு பிரச்சனையும் வராது. ஸோ அதனால் இந்த முறையாக பயன்படுத்திக்கோங்க. இந்த தீவனத்தெல்லாம் எடுத்துகிட்டு இது மேலே கொஞ்சமாக தண்ணி வந்து விட்டுக்கோங்க. தண்ணி பார்த்திங்கன்னா நல்லா இது வந்து நல்ல ஒரு பதமாக வர்ற மாதிரி இருக்கணும், நல்லா வந்து பிசைஞ்சிக்கோங்க. இந்த புண்ணாக்கு பார்த்திங்கன்னா எல்லா இந்த கம்பு கேழ்வரகு அரிசி இது எல்லாத்துலேயுமே ஒட்டுற மாதிரி நல்லா கொஞ்சம் நல்ல ஒரு பதத்துக்கு வர மாதிரி பிசைஞ்சு வந்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், நான் வந்து பிசைஞ்சு எடுத்துக்கினேன், இந்த மாதிரி நல்லா வந்து வந்துடுச்சு. இப்போ வந்து இதை உங்கள் கோழிகளுக்கு கொடுங்க, அருமையாக வந்து சாப்பிடும். எங்கள் கோழிகளுக்கு பாருங்கள், நாங்கள் வந்து கொடுக்குறோம். இது வந்து நாங்கள் டூ டேஸ்க்கு ஒன்ஸ் வந்து இதை வந்து கொடுக்குறோம். அதனால் வந்து எங்கள் கோழிகள் நல்லா பழக்கமாகிடுச்சு, நல்லாவே வந்து சாப்பிடும். ஸோ இதனுடைய பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா கோழிகளுடைய எடையை வந்து பார்த்தீங்கன்னா விரைவாக வந்து அதிகரிக்கும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வளர்கிற கோழிகளுக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா 20 நாள்லேயே வந்து உங்களுக்கு வந்து வித்தியாசம் வந்து தெரியும், நல்ல வளர்ச்சி வந்து உங்களுக்கு வந்து தெரியும். 20 நாட்கள்லேயே அதனுடைய எடை வந்து கூடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முட்டையிடும் தன்மை வந்து அதிகரிக்கும், நல்ல முட்டை வந்து கொஞ்சம் பெரிய சைஸாக வரும். அதே போல் பார்த்திங்கன்னா நிறைய முட்டையிடும், இப்போ 13 முட்டை இடுதுன்னா 14-15 முட்டை வந்து இடக்கூடிய வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. இளம் குஞ்சுகளுக்கு கொடுத்திங்கன்னா அது வந்து கொஞ்சம் விரைவாகவே வந்து எடை வர்றதுக்கு வந்து ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த நன்மைகள் எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த தீவனத்தில் வந்து இருக்குது. ஸோ நார்மலாக நீங்கள் போடக்கூடிய தீவனமே தான், அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோதுமை தவிடையும் புண்ணாக்கு கடலை புண்ணாக்கும் சேர்த்துக்கலாம், நீங்கள் வந்து தேங்காய் புண்ணாக்கும் சேர்த்துக்கலாம். எது கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் வந்து சேர்த்து இந்த மாதிரி கோழிகளுக்கு டெய்லியுமே கூட கொடுக்கலாம். முடிஞ்சால் 2 நாளைக்கு 1 முறை கொடுங்க, அல்லது வாரத்துக்கு 1 நாளாச்சும் இதை வந்து கொடுங்க, கோழிக்கு வந்து நல்லபடியாக வளரும். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ பதிவில் நாட்டுக்கோழிகளுடைய எடையை வந்து சீக்கிரமாக அதிகரிக்கக்கூடிய தீவனம் பற்றி பார்த்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வேறு எந்த தகவல் வேணும்னாலையும் கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க, நான் உங்களுக்காக அப்லோட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.